நிலை மின்னியல் பாடத்தில் கணக்குகளில் முதல் கணக்கை பற்றி பார்ப்போம். முதல்ல கணக்கு என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இரு பொருட்கள் ஒன்றோடொன்று தேய்க்கப்படும்போது அவை ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 50 நானோகூலும் மின்னூட்டத்தை உருவாக்குகின்றன. இம்மின்னூட்டத்தை உருவாக்க இடம்பெற செய்ய வேண்டிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. அதாவது ரெண்டு பொருட்கள் இருக்குப்பா, ரெண்டு ஒன்றோட ஒன்று உராயுது ஒன்றுக்கொன்று. இப்படி உராயும் போது அவை எவ்வளோ மின்னூட்டங்களை உருவாக்குதாம்பா, 50 நானோகூலும். நானோ அப்படின்னா 10^-19. இதில் இவ்வளவு மின்னூட்டத்தை உருவாக்கணும்னா எவ்வளவு எலக்ட்ரான்கள் தேவை, அதான் கேள்வி. Q ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா NNTE. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இப்போ வந்து நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த N தான் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கியூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 50 × 10⁻⁹ இஸ் ஈக்குவல் டு N × ஒரு எலக்ட்ரானுடைய அளவு எவ்வளோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், கூலும். 1.6 × 10⁻⁹ கூலும் கூலும் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் மிச்சத்தை பார்த்தீங்கன்னா 10⁻⁹, 10⁻⁹ மிச்சம் என்ன இருக்குன்னா -10 இருக்கும். இப்போ என்ன மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன மிச்சம் இருக்குன்னா 50 மேலே இருக்கும், டிவைடட் பை இதெல்லாம் கீழே வந்துடும், 1.6 × 10⁻⁹ சாரி -10, இந்த -10 மேலே போகும். இப்போ 50 × 10⁻⁰ டிவைடட் பை 1.6, இந்த 50 1.6 டிவைட் பண்ணணும். பாருங்கள், 50 நான் 1.6 எடுக்காமல் 16 எடுத்துக்கிறேன், கடைசியில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ 16 அப்படின்னா 2 தடவை 3 தடவை கூட போகும், 48 போகும், 3 புள்ளி, இதில் 2 மிச்சம் வரும், 0 போட்டுட்டனால புள்ளி வச்சுருக்கேன். இது வந்து 1 தடவை போகும். இப்போ மிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா 4 40, 2 தடவை போகும், 32. மிச்சம் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, 8 80, 5 தடவை போகும், 18. அதாவது 16 × 5 போட்டு பாருங்கள், 80 வரும், கடைசியில் 0. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3.125 வருது. நான் 16 வகுத்துருக்கேன், 1.6 இல்லை, அதனால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ 31.25 × 10⁻⁰ எலக்ட்ரான்கள். தேங்க்யூ, லவ் யூ.